ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, தீராத நெஞ்சு சளி, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நெஞ்சு சளியை எப்படி கரைச்சி வெளியே கொண்டுட்டு வர்றது, இந்த நெஞ்சு சளியிலிருந்து எப்படி வந்து விடுபடுவது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஹோம் ரெமிடிஸ் மூலமாகவே இந்த நெஞ்சு சளியை நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸை எல்லாமே நீங்கள் கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நெஞ்சு சளி முழுமையாக கரைஞ்சி வெளியே வரும். ஸோ நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முதல் டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 ml அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. ஆடாதொடையுடைய இலையை வந்துட்டு 10 ml-க்கு அதனுடைய சாறை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்ணும். இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய நெஞ்சு சளியாக இருந்தாலும், பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் குழந்தைங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நெஞ்சு சளி எல்லாமே கரைஞ்சி வெளியே வரும். அடுத்து 30 g அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 50 g அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கோங்க. 50 g அளவுக்கு பனங்கற்கண்டு, அப்புறம் 50 g அளவுக்கு கடுக்காய், இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி 3 வேளையும் வந்துட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி 3 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி வந்துட்டு முழுமையாக கரையும், உங்களுடைய நுரையீரல் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்துட்டு 1 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும், குழந்தைங்களா இருந்தால் 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். ஸோ அதிகமாகலாம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ டெய்லியும் 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய அனைத்து சளியும் வந்துட்டு கரைச்சி வெளியே கொண்டுட்டு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம் பழத்தை எடுத்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் பிழிஞ்சு அது கூட தேனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1 நாளைக்கு 2 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நுரையீரல் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சா போதும், நுரையீரலில் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் போய் சேரதுனால்தான் உங்களுக்கு சளி பிடிக்குது. ஸோ அந்த பாக்டீரியா சேர விடாமல் இந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு நல்ல உதவி செய்யும். ஸோ அதனால் வெது வெதுப்பான தண்ணியில் எலுமிச்சம்பழம் சாறை பிழிஞ்சு தேனை மிக்ஸ் பண்ணி டெய்லியும் 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. தேங்காய் எண்ணெயை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 1 கற்பூரத்தை போட்டு அதிகம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வெது வெதுப்பான ஹீட்டாக இருக்கும்போது அதை எடுத்து மார்பு, மூக்கு, நெற்றி, அப்புறம் முதுகினுடைய பின்புறம் இந்த இடத்துல எல்லாத்துலேயும் 1 நாளைக்கு 5-7 முறை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். உடம்பு வலியிலிருந்தும் சரி, உங்களுக்கு தலைவலியிலிருந்தும் சரி, உங்களுக்கு நெஞ்சு சளியிலேருந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த முறை நல்ல பயனை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து கற்பூரம் சத்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். நீங்கள் விக்ஸ், அமுத்தாஞ்சன் இந்த தைலத்தெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஆரோக்கியமான முறையில் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் கற்பூரத்தை போட்டு யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும். தைலத்தை விட 2 மடங்கு உங்களுக்கு நல்ல நிவாரணத்தை இது வந்து கொடுக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஆடாதொடை இலை, மிளகு, துளசி, தூதுவளை இது எல்லாத்தையுமே சரியான அளவுக்கு எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு, ஒரு டிகாசன் போல் நல்லா கொதிக்க வச்சு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் வந்துட்டு 2 வேளை குடிக்கணும். இப்படி நீங்கள் டெய்லி 2 வேளை குடிக்கிறதுனால உங்களுக்கு சளி மற்றும் இரும்பல் கண்ட்ரோல் ஆகிறது இல்லாமல் உங்களுக்கு இந்த சளியினால் ஏற்படக்கூடிய வாந்தி, மூச்சு திணறல் இதிலிருந்தும் உங்களுக்கு நல்ல நிவாரணம் இது கொடுக்கும். ஸோ அதனால் கோல்டு ஆகிடுச்சு, ஓவராக இரும்பலாக இருக்குது, என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு வாமிட் வருது சாப்பிட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கும், நம்ம நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். இதை வந்து டெய்லி நம்மளால் ஒரு டிகாஷன் மாதிரி பண்ணி குடிக்க முடியும். ஸோ அதனால் நேச்சுரலான பொருட்களை மூலியமாகவே நம்ம வந்து ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸு எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கெமிக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஆரோக்கியமான முறையில் எப்படி வந்துட்டு குணப்படுத்துவது என்பதை இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் தீராத நெஞ்சு சளியிலிருந்து உங்களை நீங்கள் குணப்படுத்திக்க முடியும். ஸோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கும் இந்த இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணாவே போதும், நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.